பிஜேபி கட்சி ஆஃபீஸ் மேம். ஆ சொல்லுங்கம்மா. ஒரு ரெக்வஸ்டுக்காக தான் மேம் கால் பண்ணிருக்கோம். வருகின்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சிக்கு உங்க ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் மேடம். பாஜக வந்து என்னமா பண்ணிருக்கு, 15 லட்சம் மோடி தரேன்னு சொன்னாரு, தந்தாரா? ஹலோ, பாஜக வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு எம்எல்ஏவை சொந்தமா ஜெயிச்சு வர சொல்லுங்க, சரியா? மத்த கட்சியில உள்ள எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் சுயமா ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவை வந்து வாங்க சொல்லுங்க. மத்திய பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், சொந்தமா ஒரு எம்எல்ஏவையோ அல்லது கட்சி உறுப்பினர்களையோ வளர்க்க சொல்லி அவங்கள வந்து மேல வர சொல்லுங்க. திருட சொல்லாதீங்க. அவங்களுக்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ண சொல்றீங்களா? ஒரு மதவாத கட்சி பாண்டிச்சேரிய உண்டு இல்லைன்னு ஆக்க போறீங்களா? அவங்களுக்காக நீங்க பேசுறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு சம்பளம் தேவையா? சொல்லுமா, எந்த மூஞ்ச வச்சுட்டு பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க? பாஜக வந்து எல்லா எம்எல்ஏவையும் வந்து விலை கொடுத்து வாங்கும், சொந்தமா ஜெயிக்கிறதுக்கோ சொந்தமா ஒரு உறுப்பினரை வந்து கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணுமா? சொல்லுமா, உன் பேர் என்ன? என் நம்பர் எப்படி கிடைச்சது உனக்கு? நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை சிறந்த கடற்கரை மாநிலமாக மாற்ற புதுச்சேரி சட்டத்தொழிலும் உங்களின் வாக்குகளுக்கு தாமல் சென்று கழிக்குமாறு கான்டாக்ட் செய்ய முடியும் சார். புரியல புரியல, நீங்க என்ன பேசுறீங்க புரியல, மறுபடியும் சொல்லுங்க. நீங்க எந்த கட்சி? நீங்க பாரதிய ஜனதா கட்சி சார். நீங்க ஆல்ரெடி பாரதிய ஜனதா கட்சி இந்தியா ஃபுல்லா ஆண்டுட்டு இருக்கு, என்ன மாற்றத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க நீங்க திரும்ப வந்துட்டீங்க கேக்குறீங்க? கொஞ்சமாதான் நியாயம் இருக்குதா? உங்களுக்கு கொஞ்சமாதான் அது இப்ப நீ அதாவது உனக்கே நான் கேக்குறேன், உனக்கே கொஞ்சமாதான் நியாயம் இருக்கணும். நீ எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது பெட்ரோல் விலை பிரச்சனையில, அப்புறம் மத்த விலைவாசி உயிரெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் இந்தியாவும் எக்கனாமிக் கீழே போச்சு, எந்த டெவலப்மே இல்ல. இருந்தாலும் நீங்க எப்படிதான் வாய் கூசாம உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அந்த இதுவே இருக்காதா? தக்கமான ஈனம் சுடு சொன்னே இருக்காதா? பாஜக இது ஒரு குழப்பம் வச்சுன்னு இருக்கீங்களா நீங்க? நான் உனக்கும் சேர்த்து தான் சொன்னேன், நீ பேசுறல, நீயே ஓட்டு போடுவியா? நீ யோசிச்சு பாரு, உன்னை எவ்வளவு அஃபெக்ட் ஆகுற, இத்தனை பொருளாதாரம் கீழே போயிடுச்சு, விவசாயிகள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. ஏன் பிரதர் சொல்லுங்க. நான் கேக்கறது புரியுது உங்களுக்கு, நீங்க தான் பெட்ரோல் யூஸ் பண்றீங்க, நீங்க தான் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஒண்ணுமே முன்னேறி போயிருக்கு ஒண்ணுமே முன்னேற்றமே இல்ல. எல்லாமே கார்பரேட் கொடுத்துட்டு எல்லாமே கார்பரேட் தான் போயின்னு இருக்கானுங்க இவங்களுக்கு. இந்த வேற நீங்க வேற பாண்டிச்சேரி கொடுத்தாலே அவனுக்கு அப்படியே கீழ்ச்சுங்க, ஒண்ணு அடுத்து தள்ள மாட்டானுங்க அங்க. மறுபடியும் சாதி சண்டையும் மத சண்டையும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு தான் போவானுங்க. மறுபடியும் பெட்ரோல் வேலை இருக்கும், யாருக்கும் எந்த தீர்வும் வராது. சும்மா இது ஒரு பொழப்புன்னு வச்சுருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது யோசிக்கணும் பேசுறதுக்குமே, இது போன் பண்ணி கேட்கறமே. போய் போய் வேற கட்சினா கூட பாரதிய ஜனதாவை போய் கேக்குறீங்களே. என்ன நாட்டுக்கு, நாட்டுல இவ்வளவு 6 வருஷத்துக்கு மேல 6.5 வருஷம் மாறினானுங்க, என்ன பண்ணிட்டானு சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணவே இல்லை. யாருக்கும் எந்த ஒரு இதுமே யூஸே இல்லை. ஒரு யூஸ்லெஸ் ஒரு இது வந்து பார்ட்டிக்கு போயிட்டு நீங்க மாரி ஓட்டு கேட்டு இது பண்றீங்க, இது தப்பு பிரதர். ஓகேங்களா? நான் உங்களை ஒரு நாள் சொல்றேன், நம்மளும் ஃபர்ஸ்ட் மோடி நல்லா அப்படின்னு ஓட்டு போட்டேன், இப்ப என்ன பண்ணி வச்சாரு? ஒண்ணும் இல்லை, இது மாதிரி விட்டு வேலையை பாருங்க பிரதர். நீங்க பெட்ரோல் நீங்க எவ்வளவு போட்டு போனீங்க? புரியுதுங்களா? அடுத்து பண்ணாம பாருங்க, நீங்களே போய் போறாதீங்க அவனுக்கு எல்லாம், போறதை விட்டு வேலையை பாருங்க. இது ஒரு இது நீட்டு ஒரு பாதிச்சு எனக்கு கேட்டேன், நீங்க தப்பு. நீங்க என்ன வரீங்க?
பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரிங்க? இல்ல பாண்டிச்சேரிங்கன்னு கேட்டேன். ரெஜியார்பாளையமா? இல்ல அதாவது இத நல்லா யோசிங்க. அவனுங்க எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் பேசுறதெல்லாம், அப்படி பண்ண இப்ப மோடி அதாவது நான் குஜராத்லயும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு ரெண்டு வருஷம் அங்கதான் இருந்தேன். ஒரு இது டெவலப் இல்ல பேருக்கு தான் அது மீடியா ஃபுல்லா அவன் கையில வச்சுக்கினேன். அவனுக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த இது குஜராத் மாடல் அந்த மாடல் ஒரு இரவும் இல்ல அங்க, புரியுதுங்களா? விட்டுட்டு வேலை பாருங்க பிரதர். இது நேரம் அந்த கிரண் பேடியை வச்சு அங்க நம்ம பாண்டிச்சேரி நாசம் பண்ணனுங்க. இப்ப இருந்த எம்எல்ஏ எல்லாமே திருட்டு பசங்க அங்க போயிட்டானுங்க. இப்ப என்ன பண்றானுங்க? அவனுக்கு மறுபடியும் போய் சேர்ந்துட்டாங்க. எதுக்காக சேர்ந்தானுங்க? அவனுடைய பணம் இதாயிடும், அப்புறம் இது விஜிலன்ஸ் இது ரைட் வந்துருவாங்க, சிபிஐ இது வச்சிருவாங்க, அது இதுக்குன்னு பயந்துங்கன்னு நமச்சிவாயத்துல இருந்து ஜான்குமார்ல இருந்து எல்லா பொறிக்கீங்களும் அப்படிதான் போய் சேர்ந்துட்டானுங்க. மக்களுக்காக எதுவுமே செய்யல. போயிட்டு பாஜக சேர்ந்தோம்லாம் பண்ணுங்க. நீங்க ஒரு பாஜக போட்டு கேக்குறீங்க. நீங்க போடுவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க போடுவீங்களா பாஜகவுக்கு? முன்னேற்றாங்க, புரியுதுங்களா? அதனால விட்டுட்டு நம்மளுக்குள்ள வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற சாதிங்களை இப்படி இப்படி தூண்டி விட்டு இப்படிதான் பண்ணுவாங்களா? சரி, எந்த ஒரு முன்னேற்றம் அடையாது. ஓகே, இருக்கிறத நீங்க குழப்பக்காரங்க பண்றீங்கன்னா அது தவறு இது. ஓகேங்களா? நான் ஒரு நண்பரா சொல்றேன், இது தவறு. இதெல்லாம் விட்டு அந்த கட்சிக்கு போறது ஒண்ணு நம்ம தண்டவாளத்தை தலை வச்சுட்டு போயிடலாம், புரியுதுங்களா? அதுதான் நடக்கும் அது. அதனால அதை விட்டுட்டு வருவார். ஓகேங்களா? ம், சரி. உங்களை டைம் பாரத் பண்ணாதீங்க. நான் உங்களை சாரி, நீங்க கேட்கணும் இல்ல, இது தவறான ஒரு இது. ஓகே, என்ன இப்போ ஒரு நல்ல கட்சி அது பண்ணி நாட்டை டெவலப் பண்ணி நல்லா வச்சிருந்தானா? ஓகே, சந்தோஷம். ஓகே, நல்லா பண்ணிருக்கிறாங்க, நம்ம ரொம்ப இது பண்ணலாம். சரி, ஓகே, ஒண்ணுமே பண்ணலாம். வந்து 6 வருஷம் ஒரு இது ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? இந்திய எக்கனாமிக் டிமானிசேஷன் பண்ணனுங்க. வேஸ்ட், ஒண்ணுத்துக்கும் புரோஜனமே இல்ல. இந்த அந்த கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் காசுக்கு விற்கிற இது பண்ணிட்டானுங்க. பாபா ராம்தேவ் அந்த பையன் திட்டு பையன் இது பண்ணிட்டேங்க. நீங்க பாருங்க, நிறைய விஷயத்துல அதெல்லாம் தவறு. பாண்டிச்சேரி ஒன்னால அந்த கிரண் பீடியை வச்சு ஆட்டம் போட்டு எல்லாமே பண்ணி விட்டானுங்க. அதெல்லாம் யோசிக்கணும். இப்ப நம்ம இதுல பாண்டிச்சேரியில ரோடு பாக்குறீங்க, எப்படி இருக்கு ரோடு? நல்லா இருக்கா ரோடு? பாண்டிச்சேரி ரோடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாத்தீங்களா? எப்போதுமே நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வந்தபோது எப்படி இருக்கும் ரோடு? அவ்வளவு அருமையா இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டு ரோடு நல்லா இருக்கு. பாண்டிச்சேரி வந்து நமக்கு கண்ணு மூடிட்டு வரும்போது தெரியும் நம்ம பாண்டிச்சேரி ரோடு கிராஸ் பண்ணிட்டு. இப்ப பாருங்க எப்படி இருக்கு ரோடு, மெயின் ரோடு. இதெல்லாம் யோசிங்க, புரியுதுங்களா? அவனுக்கு வந்துட்டு மதத்தை வச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணு ஒண்ணுதான், பாகிஸ்தானு மதது மதம், இந்து மதம், பசுமாடு. இதை தவிர அவங்க ஆட்சியே தெரியுது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது அவன் பாகிஸ்தான் கம்பேர் பண்ணாங்க, அது இப்ப ஆல்ரெடி கீழே போயிட்டு நாடு சம்பந்தமே இல்ல. அதனால நமக்கு முன்னாடி ஓரவன கம்பேர் பண்ணுங்கடானா, பின்னாடி எங்கேயோ அவங்க கடைக்கான ஓடிறாம அவனை வச்சு இது பண்ணுங்க. அதனால இதெல்லாம் தேவையில்ல பிரதர், விட்டு வேலையை பாருங்க, புரியுதுங்களா? உங்களுக்கும் தயவு சொல்றேன், இதெல்லாம் இது பண்ணிட்டு ஓட்டுக்கிட்ட விட்டுட்டு வேலையை பாருங்க. பாரத ஜனதா வந்து வச்சுக்கேன், யூபி மாதிரி ஆயிடும், பரவாயில்லைங்களா? கலவர பூமியா தான் இருக்கும், அப்படிதான் இருப்பீங்க எல்லாருமே. நம்ம இப்பெல்லாம் வந்துட்டு யாருக்கும் நம்ம சாதிய மதம் பக்கம ஒன்னா இருக்கிறோம். இந்த அளவுக்கு எந்த ஒரு சண்டையும் இருக்காது. அதெல்லாம் வந்தா ஃபுல்லா சண்டையா தான் போயிட்டு இருக்கும். அதை யோசிங்க, யோசிச்சுட்டு பண்ணுங்க. அதனால நன்றி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றவங்க வச்சுக்கிறீங்க. ஓகே, பை. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.